வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் காதுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாம் என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். காதில் வலி, இறைச்சல், சிவந்து போதல், திரவம் வெளியேறுதல் போன்றவை இருந்தால் அவை காதில் நோய் தொற்று ஏற்பட்டிருப்பதற்கான அறிகுறிகளாக இருக்கிறதா? குளிர், சைனஸ், காற்றில் நிலவும் ஈரப்பதம் போன்றவையும் காதில் நோய் தொற்று ஏற்படுவதற்கு வழிவகுக்கிறது. வளிமண்டலத்தில் நிலவும் குளிர்ந்த ஈரப்பதம் பூஞ்சை தொற்றுக்கு சாதகமானது. பெரியவர்களுடன் ஒப்பிடும் போது சிறுவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா? இந்த தொற்றால் காது வலி தோன்றுகிறது, குளிர்ந்த காற்றால் வலி அதிகரிக்கிறது, முறையான சிகிச்சை மேற்கொள்ளாவிட்டால் கேள்வித்திறனில் பாதிப்பு ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. காதுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குளிர்ந்த காற்று வீசும் சமயங்களில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டுமாம். வெளியே செல்ல நேர்ந்தால் வெப்பத்தை தக்க வைக்கும் ஆடைகளையே அணிய வேண்டுமாம். அதே போன்று காதுகளை ஒரு நல்ல துணியால் மூடுவது நல்லது என்றும் சொல்லுகிறார்கள். புகை பழக்கத்தையும் தவிர்க்க வேண்டுமாம். புகை பிடிக்கும் போது காது குழாய்கள் வீக்கம் அடைகிறது, அது காது வலிக்கு வித்திடும் என்று சொல்கிறார்கள். காதில் தொற்று ஏற்படுவதற்கான காரணத்தை அதிகரிக்கிறதா? செல்போனில் பேச இயர்போனை அதிக நேரம் பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். மணிக்கணக்கில் இசை கேட்பதும் நல்லதல்ல என்று சொல்லுகிறார்கள், அதுவும் காது வலிக்கு வழிவகுக்கிறது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது இன்றியமையாதது. குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாமல் தடுக்கும் தன்மை தாய்ப்பாலுக்கு இருக்கிறது. காதில் ஏற்படும் தொற்றிலிருந்தும் குழந்தைகளை தாய்ப்பால் பாதுகாக்கிறதாக சொல்கிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.